கடவுளாலேயே சவாரி செய்ய முடியாத மிருகம் விலங்கு ஒன்று உண்டு என்றால் அது சிறுத்தை தான். ஆன்மீக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாமன்றத்தின் மாண்புமிகு பேரவை தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற பேரவை தலைவருக்கு, பேரவை துணைத் தலைவருக்கு, எனது சார்பிலும், நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும், எழுச்சி தமிழர் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் சார்பிலும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடியல் எல்லா நாட்களிலும் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த விடியல் எல்லோருக்குமான விடியலாய் அமைய வேண்டும், வெளிச்சம் எல்லா இடத்திற்கும் பரவ வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார். இந்திய நாடு பார்த்து வியக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முதல்வர் அவர்களின் முதற்கட்ட நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் கொள்கை வாரிசு குறிது வாரிசு மாத்திரமல்ல, ஐயன் திருவள்ளுவனின் கொள்ளு பேரனும் நான் தான் என்கிற அடிப்படையில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கு ஒப்ப இந்த மகத்தான பொறுப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். பேரவை துணைத் தலைவர் தேர்தலும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் இந்த தருணத்திலே நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவை முன்னவர் எதிர்க்கட்சி தலைவர் என் உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய மாமன்றத்தை என் போன்றவர்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம் தவிர வந்து பார்த்ததில், ஒடுக்கப்பட்ட விளிம்புகளை சமூகத்திலே இருந்து இந்த மாமன்றத்திற்கு வருகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஜனநாயகம் என்பது இந்திய மரபின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதை இங்கிலாந்தோ அல்லது மேலை நாடுகளோ நமக்கு கையளித்த கொடை என்பதை தாண்டி இந்த நாடு ஜனநாயக பண்புகளை உலகத்திற்கு அளித்த நாடு. பௌத்தம் செழித்தோங்கிய இந்த மண்ணில் சங்கம் என்கிற ஜனநாயக வடிவத்தை உலகத்திற்கு இது அளித்திருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே ஜனநாயக மரபுகள் நிறைந்த இந்த மண்ணிலே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பை மாண்புமிகு முதல்வர்களும் இந்த மாமன்றமும் உங்களுக்கு பொருத்தமாகவே அளித்திருக்கிறது என்பதை அறிந்து நான் மகிழ்கிறேன். மீண்டும் நெஞ்சார வாழ்த்த கடமை பெற்றிருக்கிறேன். சிலர் வெற்றியால் அறியப்படுவார்கள். நீங்கள் வெற்றிகளையும் பெற்றவர், தோல்விகளையும் சந்தித்தவர். ஆனால் உங்கள் தோல்வி அகில இந்திய அளவிலே பேசப்பட்ட ஒன்றாக கடந்த முறை அமைந்திருந்தது. புதுதில்லியிலே தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கருத்தரங்கம் ஒன்றிலே நான் கலந்து கொண்ட போது புதுதில்லியில் இருந்த பேராசிரியர்கள் உங்களது கடந்த முறையிலான அந்த தோல்வி அனுபவத்தை தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கருத்துரைகளில் ஒரு சான்றாக வைத்து பேசுகிற அளவிற்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. இந்த தேர்தல் நடைமுறைகளில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கான ஒரு அனுபவமாக அது அமைந்தது என்பதை இந்த தருணத்திலே மெத்த பணிவோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுவார். பண்பான வேந்தனுடைய அந்த நிழலில், குளிர்ச்சியான நிழலில் இந்த உலகம் இளைப்பார்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான தலைவராக மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் பார்க்கிறேன். இந்த தருணத்திலே பண்புடை வேந்தன் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிற போது இன்னொன்றை சேர்த்து சொல்வார், செவி கைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் என்று அந்த திருக்குறளை அவர் இழுத்து சொல்வார். கடுமையாக செவிகளை தைக்கக்கூடிய
கடுஞ்சொற்களை கூட பொறுத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற பண்புடைய அரசனுடைய நிழலில்தான் இந்த உலகம் அமைதியாக இழைப்பாரும் என்று சொல்வார். அத்தகைய ஜனநாயக பண்புகளை பாதுகாக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் உங்களை முன்மொழிந்து இந்த பேரவை அதை ஏற்றுக்கொண்டிருப்பதை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜனநாயக மரபுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த தேசம் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் காவிரி கரையில் நடந்த ஒரு மாபெரும் மாநாட்டில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே இந்த நாடு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக நடத்திய போர் முதல் சுதந்திர போர், பெற்ற ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நடத்த வேண்டிய 2வது சுதந்திர போரை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு இன்றைய முதல்வர் அந்த மேடையிலே சொன்னார். ஆகவே அந்த ஜனநாயக மரபுகளை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பை பேரவை தலைவர் அவர்கள் ஏற்றிருக்கிறீர்கள். அதே போலவே மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களையும் நான் இந்த நேரத்திலே நெஞ்சம் நிறைந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலே தங்கள் பெயரில் ஒரு பேருந்து இருக்கும். சின்ன வயதிலே அந்த பேருந்தில் ஏறிதான் நகரத்திற்கு செல்வோம். ஆகவே எளிய ஏழை மக்களை நகர்பகுதிக்கு கொண்டு செல்கிற அந்த பேருந்தை தாங்கிய அடையாளத்தை எண்ணி நான் இப்பொழுது பார்க்கிறேன். தங்களையும் மனம் நிறைந்து நெஞ்சம் நிறைந்து வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.